நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில வார ராசி பலன் மட்டும் இல்லாம சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை தொடர்பான நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை வரவேற்கும். வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952999118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். நிகழ்ச்சிகளை போகலாம் சார். இப்போ வந்து பொதுவாக வரக்கூடிய வாரத்தில் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது? பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வாரம் ஆரம்பிக்கிற அதாவது 25/10/2020 இன்றைக்கு நாளிலிருந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் அதாவது 7 நாளுமே வந்து முக்கியமான நாட்களாக ஒரு விசேஷமான நாட்களாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை, அது எல்லோருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை ஒன்று. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை இன்றைக்கி வந்து வந்தால் விஜயதசமி. விஜயதசமி மட்டும் இல்லாமல் சுப முகூர்த்த நாளாகவும் வந்துட்டுருக்கு. செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளாகவும் வந்துட்டுருக்குது. ஏகாதசி திதியாகவும் வந்துட்டுருக்கு. புதன்கிழமை பிரதோஷமாக இருந்துகிட்ருக்குது. அடுத்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த நாள் நல்ல நாளாக இருந்துகிட்ருக்குது. வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் வந்துட்டுருக்குது. மிலாடி நபி, இஸ்லாமியர்களுக்கான மிலாடி நபி அந்த விசேஷம் இருந்துட்டு இருக்கு. சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளாக இருந்துட்டு இருக்குது. அருமையான பௌர்ணமியாக இருந்துட்டு இருக்குது சனிக்கிழமை. இந்த மாதிரி இந்த வாரம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விசேஷமான ஒரு முக்கியமான நாளாக இருந்துட்டு இருக்குது, சுப நாளாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சரி, நீ ராசி பலன்கள் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். மேஷ ராசிக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குதூகலமான வாரமாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒத்துமை இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு பாசம் பண்பு அந்யோன்யம் எல்லாம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். பிள்ளைகள் வகையில் கவனம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். பிள்ளைகள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க சொல்லாமலே தனக்குத்தானே நல்ல வழியில் போகணும், நல்ல விஷயங்களை செய்யணும், நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் தானாக உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாரமாக இருந்துட்டு இருக்கிற இந்த வாரத்தில் வந்து ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். மேஷராசிக்கு குதூகலமான வாரமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு அருமையான யோகம் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. பெண்களுக்கான தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய வல்லமையால் பெண்களுடைய யோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக குடும்பத்தில் வந்து ஒரு சில குடும்பங்கள் கடந்த காலத்தில் பிரிஞ்சிருந்தால் கூட அது பெண்கள் மூலமாக சேரக்கூடிய இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே புதிய தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தால் கூட இதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி செய்யலாங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக ஒரு தீர்க்கமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் உறுதியாக வந்துட்டு இருக்கும். நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் எம்மதமாயினும் சம்மதம் என்பதில் இணக்கமாக இருக்கிறது நல்லது. ரிஷபராசி நேர்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும் வரக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பண வரவும் இருக்கும், மன நிறைவும் இருக்கும் இந்த வாரம். ஏன்னா ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கிறது, பொன் வாங்கிறது, பொருள் வாங்கிறது, அடிப்படை தேவைகளுக்கு மேலால் ஆடம்பர தேவைகள் பூர்த்தி ஆகிறது, புதிய வந்து புத்தாடைகள் எடுக்கிறது, உறவு வகையில் வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். உறவு வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் தானாக விலகக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் தானாக விலகும். குடும்பத்தில் குடியிருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் எல்லாம் வந்து சுமூகமான உறவு சந்தோஷமான ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நெருப்பின்றி புகையாது என்பதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. மிதுன ராசி நேர்களுக்கு வரவுகள் நிறைந்த நன்மைகள் நிறைந்த வாரமாக இருக்கும் வரக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குங்க சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. உங்களுடைய ஜென்ம ராசி சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரனிலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை வந்து அதிகமாகும். உங்களை எதிர்த்தவங்க தோற்று போகக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும். 7ஆம் இடம் அப்படிங்கிறத விட கடஸ்தர ஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். ஏற்கனவே புத்திர பேர் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் வந்து குதூகலம் நல்ல
நல்ல ஒரு நிகழ்வு சுபமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இதுவரை இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டுருக்கோம். நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் எல்லோருக்குமே நன்மை தரக்கூடிய எல் விளக்கு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் நன்மைகள் நிறைந்த வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கௌரவம் பாய்ச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் தொழில் பாய்ச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உத்தியோகம் இழந்திருக்கலாம். அந்த மாதிரி இழந்த உத்தியோகம், இழந்த கௌரவம், இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இந்த வாரத்தில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க திடீர் உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொது திருப்பம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உள்ளவரெல்லாம் நல்லவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. சிம்மராசி நேர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரயாணத்தின் மூலமாக பண வரவு அல்லது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா கன்னிராசியில் வந்து ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான், உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். புதன் வந்து சுக்கர பகவானுடைய வீட்லேயும், சுக்கரன் வந்து புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அருமையான யோகம் இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். வாராது நினச்சிட்டு இருக்கிற கடன் கூட வந்துடும். வாராமல் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியல் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மட்டும் இல்லாமல் கூடவே வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன பெட்டி கடை வச்சுக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கடை வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம், வாய்ப்பு, அதற்கான சூழல் இதுவெல்லாம் இந்த வாரம் முழுவதுமே கணிஞ்சு வரும். வாரம் முழுவதுமே நல்ல நாள் அப்படிங்கிறத விட அந்த நல்ல நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறதுனால விடாமுயற்சியோடு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் அதிகபட்ச நன்மைகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்தால் கூட உங்களுடைய ஆசை நெஞ்சில பாசம் வருவதை அளவோடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் யோகமான வாரமாக இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்து துலாம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் பகை விலகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் ஆரம்பமாகுது. உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் கன்னிராசியில் நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிறத விட அது வந்து மறைவு ஸ்தானத்தில் நீச்சமானதுனால உங்களுடைய மனசில் வந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். தடைப்பட்ட திருமணங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் வந்து பெண் பார்க்குறோம் அல்லது வரன் பார்க்குறோம், முடிவுக்கு வராமல் இருந்தால் கூட இந்த வாரத்தில் வந்து நல்ல இடமா முடிவாகக்கூடிய திடீர்னு கனவு கண்ட மாதிரி நல்ல இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய சம்பந்தம் முடியக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உடலில் வந்து நல்ல ஒரு பொலிவு இருந்துகிட்டு இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எவ்வளவு வேலை செஞ்சாலும் மனச்சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனங்கண்டு பழகிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் நன்மைகள் மிகுந்த வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பெத்தவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய வாரமாகவும் பெத்தவங்களுடைய வந்து உடம்பில் வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்கள் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்க போகுது. ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான உதவி, தேவையான கௌரவம், தேவையான பதவி, தேவையான பணம், தேவையான செல்வாக்கு, தேவையான மரியாதை இதுவெல்லாம் தானாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் மங்களத்தோடு இருக்கிறதுனால சுப மங்களம் அதாவது குருமங்கல யோகமும் செவ்வாய்மங்கல யோகமும் சேர்ந்து வருது. இந்த இரண்டு யோகம் இருக்கிறதுனால மிகப்பெரிய சாதனைகளை வந்து சத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு, அதற்கான சாதகமான சூழ்நிலைகள், சந்தோஷமான வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும். நல்ல வாய்ப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதை மனதில் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் மிகவும் சாதகமான வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. பொதுவாகவே வியாபாரத்தில் வந்து நல்ல வருமானம் இல்லை, வியாபாரத்தை மாற்றிக்கலாமா அல்லது தொழிலை மாற்றிக்கலாமாங்கிற எண்ணம், அந்த மாதிரி சந்தேகம் அல்லது ஒரு படபடப்பு, அந்த மாதிரி பதட்டம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கலாம். அந்த பதட்டம் எல்லாம் இல்லாமல் திடீர்னு தொழில் வந்து நல்ல முறையில் பெரிய பெரிய ஒப்பந்தம், பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சி நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். திடீர் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய, திடீர் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க உதவியை நீண்ட நாளாக எதிர்பார்த்தவர்களுக்கு உதவியும் கிடைக்கும், பதவியும் கிடைக்கக்கூடிய பக்குவம் மிகுதியாக இருந்துட்டு இருக்கும். பதவிகள் கிடைக்கக்கூடிய, பக்குவம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்க்கிறது நல்லது.
தனுசு ராசி நேயர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் கிடைக்கக்கூடிய வாரமா வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு மனசுல நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். அதே சமயம் வந்து மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பங்கு சந்தையில் உள்ளவங்க, கமிஷன் பேசிக்ல வந்து வியாபாரம் செய்யறவங்க, தரகு சம்பந்தப்பட்ட கமிஷன் துறையில் ஈடுபாடு உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை நேர்த்தியா செய்யணும். அந்த காரியத்துல வந்து மற்றவங்க செய்யாத அளவுக்கு நம்ம ஒரு தனித்தன்மையை புகுத்தணும். முக்கியமான அப்படிங்கறத விட வித்தியாசமான அப்படிங்கறத விட நல்ல செயல்பாடுகளை வந்து நாசுக்கா செயல்பட வைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். தொழில் இருந்தால் கூட வியாபாரம் இருந்தால் கூட அதுல வந்து வித்தியாசமான சூழல் வித்தியாசமான செயல்பாடுகள் மூலமாக திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். நீண்ட நாளாக அல்லது நீண்ட வருடங்களாக ராணுவ சம்பந்தப்பட்ட காவல்துறை சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்த வாரமா வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கும்ப ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். குடும்ப பாசம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே மற்ற ராசியை விட கும்பராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அது ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான பாசமாக வந்துட்டு இருக்கும். தன்னுடைய குழந்தையாக இருந்தால் கூட நட்பாக இருந்தால் கூட கண்ணே பெண்ணே அன்பே அப்படின்னு பேசாமல் உண்மையாலுமே மனசுக்குள்ளே வந்து அதீத பாசமும் ஆழமான பாசம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த பாசத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் பெருமையான ஸ்தானத்தை அடையக்கூடிய வாரம் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது வாரச்சந்தை இருக்கும் இல்லையா, இந்த சந்தைகளில் வந்து ஆடு மாடு கோழி விற்பனை செய்கிறவங்க, அதை வாங்கி வந்து தரகு வியாபாரம் பண்ணுறவங்க, சின்ன சின்ன ஏலம் பண்ணுறவங்க, சின்ன சின்ன கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி வியாபாரம் பண்ணுவாங்க, சைக்கிளில் கட்டி கொண்டு போய் அல்லது சின்ன சின்ன டெம்போவில் கொண்டு போயிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு ரவுண்டு ஒரு வளம் வந்து அந்த சின்ன சின்ன மைக்கை கட்டி ரேடியோ மூலமாக அலௌன்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. அதில் வந்து இரவு நேரங்களில் வந்து ஏலம் பண்ணுறது பெட்ஷீட்டு துணி அதே மாதிரி பேண்ட் செட்டு இந்த மாதிரி ஏலம் பண்ணுறவங்க இந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வந்து கை நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வருஷங்களில் இந்தந்த கிராமத்தில் இந்தந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய வாரமாக கும்பராசிக்கு வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கும்பராசி நேர்களுக்கு லாபங்கள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைவா மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? மீனராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். நம்ம எவ்வளவு தொழிலதிபராக இருந்தாலும் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவுதான் குடும்பஸ்தராக இருந்தாலும் எவ்வளவுதான் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது, ஏழாம் இடத்துல கலஸ்தரகாரன் சுக்கர பகவான் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகிறது நல்லது. 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்ததா ஒரு சின்ன கேள்வி, அதாவது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வர இருக்கு, எந்த நேரத்துல கடவுளை வணங்கினா சரியா இருக்கும் பூஜை செய்தால்? அதாவது அலுவலகமா இருக்கலாம் இல்ல வீடா இருக்கலாம், எந்த நேரத்துல பூஜை செய்தால் சிறப்பா இருக்கும்? பொதுவாக எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக நிறைய பேர் அலுவலகத்தில் வந்து பகல் நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் பூஜை வச்சுக்கிறோம். அந்த மாலை நேரம் அப்படிங்கிறத விட பகல் நேரம் அப்படிங்கிறத விட பகல் நேரம் சிறந்தது தான், மாலை நேரமும் சிறந்தது தான். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்ட காலத்தில் உள்ளவர்களுக்கு அந்த கஷ்ட காலங்களிலிருந்து விடுபட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை போட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆயுத பூஜை வர்றதுனால மாலை 4:30 ஆறு மணிக்குள்ள ராகு காலம் இருக்கிறதுனால அந்த ராகு காலத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் பூஜை போறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே எல்லா நாட்களுக்குமே குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரமாகவும் குறிப்பிட்ட நேரம் யமகண்டமாகவும் குறிப்பிட்ட நேரம் குளிகை காலமாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான விசேஷமான நாட்களுக்கு ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட நாட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்லது தான் ராகு காலத்தை தவிர்த்து. அதே மாதிரி விஜயதசமி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நாளில் வர்றதுனால பெண்களுக்கு உண்டான அமைப்பாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை வந்து பார்வதி தேவியாரின் அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை வந்து சோம வாரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திங்கக்கிழமை நாட்களில் காலையில் 6:00 to 7:00 பிரம்ம முகூர்த்தம் சிறப்புத்தான் அல்லது 6:00 to 7:00 சிறப்புத்தான். இருந்தாலும் திங்கக்கிழமை காலையில் 7:30 மேலே 9:00 வரைக்கும் தள்ளி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த விஜயதசமி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் பயன்பாட்டில் இருக்கும் சில வேலைகள், அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பொருட்களை வந்து நம்ம பூஜையில் வைக்க முடியாது, அவங்க என்ன பண்ணலாம்?
அந்த பொருட்களுக்கு வந்து கண்டிப்பாக விஜய ஆயுத பூஜை என்று அந்த பொருளை வந்து நிப்பாட்டி வச்சு அந்த பொருளுக்கு வந்து விபூதி சந்தனம் குங்குமம் இட்டு அந்த பொருளுக்கு வந்து மண்டியிட்டு மரியாதை செய்து பூஜை செய்து பிரார்த்தனை வச்சுக்கிறதா நல்லது. எவ்வளவுதான் அந்த இயந்திரம் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தாலும் அந்த இயந்திரத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக ஆயுத பூஜை என்று ஆயுதத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த ஆயுதத்தை ஆண்டவனாக நினைத்து நீங்கள் ஒரு நாளாவது அதை வந்து பூஜையில் வச்சு நீங்கள் வந்து அதை பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான மதிப்பு உயரும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும். சார், இப்போ ஊடகத்துறையே எடுத்துக்கலாம் சார். இப்போ அந்த கேமராவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரம் தொலைக்காட்சியில் செய்தி சேனலாக இருக்கட்டும் எல்லா தொலைக்காட்சியிலும் அது இயக்கத்திலேயே இருக்கும். அந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்கிறது? அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே தான் வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேமரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்கலாம், 40 கேமராவும் இருக்கலாம். ஒரு கேமராவாவது நீங்கள் வந்து அதற்கு அதாவது நம்ம கேமரா உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ சாதாரண பெண்ணுன்னு வைங்களே, இப்போ கதை எழுதிட்டு இருக்கிறது வந்து பெண்ணு உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறக்காக அன்றைக்கு பெண்ணு உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதில்ல. ஒரு பெண்ணை மட்டும் எடுத்து ஒரு பேனாவாவது எடுத்து வச்சு நீங்கள் பொட்டு வச்சு பிரார்த்தனை வச்சுக்க அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. கண்டிப்பாக மொத்தமாக மூட்டை கட்டி வைன்னு எந்த சாமியும் சொல்ல கிடையாதுங்க. மூட்டை கட்டி வச்ச பொருளை கூட முன்னுக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம சாமி சொல்லியிருக்கு. அந்த வகையில் இருக்கிற கேமராவில் ஒரு கேமராவுக்காவது நீங்கள் வந்து பொட்டு வச்சு அந்த கேமராவை பயன்படுத்தாமல் பூஜையில் வைங்க அப்படின்னு. மற்ற கேமராவுக்கு பொட்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மூட்டை கட்டி வைன்னு சொல்ல கிடையாது. இருக்கிற பொருளை வந்து பயன்படுத்துங்க. அதாவது பொட்டு வச்சு பூஜை பண்ணி மண்டியிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். நம்ம போகிற வாகனமாக இருந்தால் கூட நம்ம உட்கார்ந்து சந்தோஷமாக ஜாலியாக போகிற உல்லாச பயணம் போகிற வாகனமாக இருந்தால் கூட அந்த வாகனத்தை கூட நம்ம வெளியில் நின்று ஒரு எலுமிச்சம்பழம் காட்டி கற்பூரம் காட்டி தீபாரணம் காட்டி நீங்கள் மண்டிட்டு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இயந்திரமாகவே இருந்தால் கூட நமக்கு வரக்கூடிய யமகண்ட யம பயத்தை வந்து தள்ளி வைக்கக்கூடிய தாத்பரியம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாளில் நிறைய முறை நான் கண்ட உண்மையாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. கண்டிப்பாக இயந்திரம் தான் அது பேச போகுது நினைப்போம். அந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தொட்டு கும்பிட்டு வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது வழியில் வரக்கூடிய துன்பங்கள் வழியிலேயே ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குதுங்கிறது ஒரு யதார்த்தமாக வந்துட்டுருக்கு. அந்த வகையில் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துகிற உங்களுடைய கௌரவத்தை மிகுதிப்படுத்துகிற உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு செல்வம் சேர்த்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு வந்து வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதம் இருந்த அந்த இயந்திரம் அது சிறு இயந்திரமாக இருந்தாலும் சரி, சோப்பு சீப்பு கண்ணாடியாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய கேமராவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஆயுத பூஜை என்று அதற்கு பொட்டு வச்சு சந்தனமிட்டு குங்குமம் வச்சு அதன் முன் மண்டியிட்டு வழிபாடு வச்சுக்கிறது அதை நீள நமஸ்காரம் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வருட ஆயுத பூஜை வருவதற்குள்ளாக நிச்சயமாகவே உணர முடியும். இது ஆயுத பூஜை விஜயதசமி அன்னைக்கு என்ன மாதிரியான உணவு பொருள் நைவேத்தியம் பண்ணலாம், அதாவது சுண்டல் பயன்படுத்துவாங்க, என்ன வகையான சுண்டல் செய்தா சிறப்பா இருக்கும்? பொதுவாக ஆயுத பூஜைக்கு வந்து கருப்பு சுண்டல், அதே மாதிரி பொறி கடலை கற்கண்டு அதில் வந்து கண்டிப்பாக அவல் இருந்துகிட்ருக்கணும். இந்த பொறி கடலை கூட அவல் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கணும். அதே மாதிரி சர்க்கரை அப்படிங்கிற பேரில் சர்க்கரையை உபயோகப்படுத்தாமல் இனிப்புக்கு பதிலாக கண்டிப்பாக கருப்பட்டியாக இருக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை உபயோகப்படுத்துறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். எக்காரணத்தை கொண்டு இந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது சாமிக்கு பயன்படுத்தும் பொழுது நம்ம நிறைய இடத்துல வந்து அவசரத்துக்கு அதுதான் வாங்குகிறோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வந்து இந்த வெள்ளம் கட்டி வெள்ளம்னு சொல்லுவாங்க, மண்ட வெள்ளம் சொல்லுவாங்க, பெரிய இந்த குண்டு வெள்ளம்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து அச்சு வெள்ளமாக இருக்கலாம், அல்லது கரும்பு சர்க்கரையாக இருந்துட்டு இருக்கலாம். அந்த கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரும்பு சர்க்கரையாக இருக்கலாம், அது உபயோகப்படுத்தலாம். அவல் சர்க்கரை பொறி கடலை அது கூட வந்து சுண்டல், அது கருப்பு சுண்டல். கருப்பு அதாவது ஒரு பரிகாரத்துக்கோ பூஜைக்கோ கண்டிப்பாக கருப்பு சுண்டல் தான் வாங்கணும். எங்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூஜை சாமான வாங்கும் பொழுதோ அல்லது சாமிக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணும் பொழுது சொல்லும் பொழுது நம்ம சுண்டல் எழுதியிருப்போம். அவங்க வந்து தன்னுடைய பண வலிமையை காட்டுறதுக்காக அதை வெள்ளை சுண்டல் தான் வாங்கிட்டு வருவாங்க. சாமிக்கு வந்து விலை அதிகமாக வாங்கினா நல்லது, வெள்ளை சுண்டல் வாங்கினா நல்லது அப்படின்னு அதை நல்லா ஒரு அதீத ஆசையில் வாங்கிட்டு வருவாங்க. அது திருப்பி கொடுத்து கருப்பு சுண்டல் வாங்குவோம். எப்பவுமே சாமிக்கு வந்து கருப்பு சுண்டல் தான், பரிகாரத்துக்கு கருப்பு சுண்டல் தான், ஸ்கின் அவுட் பண்ணால் அந்த கருப்பு சுண்டல் மட்டும் உபயோகப்படுத்துறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். பொறி கடலை கற்கண்டு சர்க்கரை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவள் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கணும். ஆயுத பூஜைக்கு அதெல்லாம் வந்து இந்த சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை பயன்படுத்தணும், சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் பயன்படுத்தணும். கருப்பு சுண்டல் வந்து தாளிக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தணும். கருப்பு சுண்டல் தாளிக்கும் போது கண்டிப்பாக மிளகாய் வந்து உபயோகப்படுத்தாமல் இருக்க நமக்கு வாய்க்கு ருசியாக இருக்கிறதுக்காக மிளகாய் உபயோகப்படுத்துகிறோம். அந்த மிளகாய் உபயோகப்படுத்தாமல் வெறுமனே தாளிச்சு பண்ணுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும், படைகளுக்கு நல்லது. விஜயதசமி பொறுத்தளவுக்கு என்ன பொருள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா எப்பவும் போல சந்தனம் குங்குமம் போட்டு வெள்ள உபயோகப்படுத்தலாம். ஆனால் தளவாழ இலைங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கணும். விஜயதசமிக்கு தளவாழ இலையில் வந்து கண்டிப்பாக நவதானியம் வந்துகிட்ருக்கணும். அந்த நவதானியத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்மணியை எடுத்து ஒரு வெத்தலையில் வந்து உங்களுடைய பெயரோ அல்லது தொழில் ஸ்தாபனத்தினுடைய பெயரையோ அல்லது வந்து கற்றுக்கக்கூடிய வித்தையுடைய பெயரையோ எழுதும் பொழுது கண்டிப்பாக தடையில்லாத ஒரு தாத்பரியம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருமே அறிய முடியும்.
விஜயதசமி ஆயுத பூஜை அப்ப வந்து சொல்லிருக்கீங்க நீங்க வெள்ளை சர்க்கரை வந்து பயன்படுத்த கூடாது அப்படினு சொல்லிருக்கீங்க கூடவே வந்து மிளகாய் பயன்படுத்த கூடாது என்ன காரணம் சார் பொதுவாக மிளகாய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படினா திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்த கூடியது அந்த திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா விரதம்ங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல வந்து ஆணியை எடுத்து வெங்காயம் எடுத்துக்க மாட்டாங்க வெங்காயம் சாப்பிட்றத கூட வந்து சாப்பிட கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கும் அந்த மாதிரி மிளகாய் அப்படிங்கறது சாமிக்கு பண்ணக்கூடிய படையல்ல இருக்க கூடாது அப்படிங்கறது அதே மிளகாய் வந்து சாம்பார் இருந்தனா நல்லது இப்ப ஒரு கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறோம் சாமிக்கு வந்து படையல் வைக்கிறோம் வடை பாயாசம் சாம்பார் பொரியல் வச்சு அப்பளம் பாயாசம் வச்சு நம்ம வந்து பரிகல் பண்றோம்னா அதுக்கு மிளகாய் உபயோகப்படுத்துறோம் இது வந்து தனியா தெரியும் மிளகாய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தனியாக தாளிச்சிருக்க கூடியதுல வந்து மிளகாய் பயன்படுத்த கூடாது அப்படிங்கறது பொதுவாகவே மிளகாய் அப்படிங்கறது துர் தேவதைகளுக்கும் துஷ்ட தேவதைகளுக்கும் ஆகாத ஒரு சில விஷயங்களுக்கும் மந்திர மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்த கூடிய அந்த விஷயத்தை வந்து இந்த நாளில் பயன்படுத்த வேண்டாங்கிற ஒரு ஐதீகம் வந்துட்டுருக்கும் வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆயுத பூஜை விஜயதசமிக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது வெள்ளை சர்க்கரையை வந்து பூஜைக்கு வைக்க சொல்லி எந்த சாஸ்திரமும் சொல்ல கிடையாது சாஸ்திரம் எழுதப்பட்ட 5000 வருஷங்களுக்கு முன்பு நாட்டு சர்க்கரையும் காட்டு அதாவது கருப்பு கருப்பட்டியும் இந்த வெள்ளம் தான் இருந்துகிட்டு இருந்தது இதைத்தான் உபயோகப்படுத்த சொல்லி அது ஒரு ஐதீகமாக நம்ம கொண்டு கொடுத்துருக்காங்க நம்ம அதை விட்டுட்டு தற்சமயம் வந்து இப்போ வந்து வெள்ளை சர்க்கரை உபயோகப்படுத்துறது நிறைய கோயிலோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு மேலே வெள்ளை சர்க்கரை போடுவாங்க அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரை சுவாமிக்கு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்களிலாவது நம்ம வந்து கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி சார் இப்போ வீட்டில் வந்து கோவிலில் கொண்டு நம்ம ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து சுவைத்து பார்க்காம உப்பு கூட பார்க்காம சமைச்சு கைப்படாமல் எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுப்போம் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இப்போ இந்த ஆயுத பூஜையப்போ நம்ம வந்து கோவில் போகாமல் வீட்டில் பூஜை பண்ண போகிறோம் அதை வந்து கோவில் போனால் கொண்டே கொடுக்கலாமா இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை ஒரு இதை கொடுக்கலாமா தாராளமாக ஆயுத பூஜைக்கு வந்து இங்கே வந்து செய்யக்கூட அந்த பண்டங்கள் அல்லது வந்து இந்த சுண்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கோயிலுக்கு கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அங்கே 4 பேர் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அக்கம் பக்கத்தில் கொடுக்கலாம் ஆயுத பூஜைக்கு படைக்கப்படுகிற அத்தனை பொருளுமே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அது காய் கனியாக இருந்தாலும் சரி அவள் சர்க்கரையாக இருந்தாலும் சரி சுண்டல் கடலையாக இருந்தாலும் சரி பொறி அவள் அவளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு தாம் உபயோகப்படுத்துறதை விட அடுத்தவர்களுக்கு அதிகமாக கொடுக்கறது நல்லதாகிருக்கும் வெறுமனே பொறி கடலை அவளை வந்து ஒருவருக்கு போட்டு கொடுக்காம அதில் ஒரு கை சுண்டல் போடணுங்கிறதுக்காக தான் இந்த கருப்பு சுண்டல் வந்து ஒரு ஐதீகமாக வச்சிருக்குது இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அதே மாதிரி ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து சைவம் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு அசைவத்தை எடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நாள் முழுவதுமே எந்த நேரமாக இருந்தாலும் பூஜை பண்ண முடியாதவங்க நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜைக்கு வந்து இந்த தொழில் நல்லா நடக்கணும் இந்த தொழிலில் நான் பெருசாக வரணும் இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த முதலாளி மாதிரி நானும் வரணுங்கிற இதில் தாராளமாக இது வந்து பொறாமல் கிடையாதுங்க தொழிலாளியாக உள்ளவங்க தொழிலாளியாகவே இல்லாமல் முதலாளி ஆகணுங்கிற ஆசையை வந்து பரிபூர்ணமாக வந்து சரஸ்வதி கிட்ட நம்ம சொல்றது தான் ஒரு அற்புதமான அமைப்பாக இருந்துட்டு வழிபாடாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி தொழிலாளியாக இருந்தால் கூட நமக்கு முன்னாடி தெரிகிற முதலாளியை பார்த்து இவர் மாதிரி நானும் வரணுங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக இந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு இந்த 2 நாட்கள் ஏதாவது குறிப்பிட்ட கோவில்கள் இருக்கா சார் ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்கள் வந்து எந்த பொருள் உபயோகப்படுத்துறீங்களோ உங்களுக்கு எந்த பொருள் உபயோகமாக இருந்ததோ அதுதான் உங்களுக்கு கோயில் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது அந்த கோயிலுக்கு போனால் நல்லது இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்பாயின்மெண்ட் ஃபோன் அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக கேட்கறதுல வந்து நான் ஆயுத பூஜைக்கு கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியார் கோயிலுக்கு போகலான்னு சரஸ்வதி தேவியார் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறத விட சரஸ்வதி தேவியார் கோயில் சரஸ்வதி தேவியார் கோயிலில் பூஜை நடக்குதுங்கிற சிறப்பான பூஜை நடக்கும் அது ரைட்டு ஆனால் உங்களுக்கு உபயோகமாக இருந்த பொருளை வந்து நீங்கள் வந்து மதித்து பூஜை பண்ணுறதுக்காகத்தான் ஆயுத பூஜை பரன் மேல் இருக்கிற பொருளை கூட தட்டி எடுத்து சுத்தப்படுத்தி பொட்டு வச்சு வழிபாடு வச்சு குட்டு போட்டு வழிபாடு வைன்னு தான் சாமி சொல்லியிருக்கு அதாவது பரன் மேல் இருக்கிற பழைய பொருளை கூட தேடி எடுத்து அதை வந்து சந்தனம் குங்குமம் வச்சு விபூதி வச்சு அதுக்கு வந்து பொட்டு வச்சு அதை அந்த பொருளுக்கு முன்னாடி நீ நின்று பயபக்தியோடு நின்று குட்டு போட்டு வழிபாடு வச்சுக்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது ஏன்னா அப்படி வழிபாடு வச்சுக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய பொருள் வாங்க முடியும் நீங்கள் கேமரான்னு சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி உள்ளவங்க சாதாரண கேமராமேன உள்ளவங்க ஃபோட்டோகிராஃபி தொழில் உள்ளவங்க சொந்தமாக கேமரா வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லது பெரிய பெரிய கேமரா உள்ள பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக கிடைச்சிட்டு இருக்கும் ஆயுத பூஜை அன்னைக்கு தான் பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் அதிகமாக சேருது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திருப்பி திருப்பி கேட்டதுனால தற்பெருமை இல்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க சாதாரணமாக வேலைக்கு போகிற ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு இருக்கிற இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய டூ வீலர் அந்த சின்ன டூ வீலர் வந்து ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்க அவருக்கு அந்த ஸ்கூட்டரை வந்து அவர் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு அவ்வளவு தூரம் வந்து இவர் சொந்த மக இவர் மேனேஜர் மாதிரி இருந்தால் கூட அடுத்தால் கலந்த வாஷ் பண்ணுறதுக்கோ சுத்தப்படுத்துறதுக்கு இருந்தால் கூட இவரே இவர் பயன்படுத்துகிற ஸ்கூட்டரை வந்து சுத்தப்படுத்தி பொட்டு வச்சு அவ்வளவுதான் பார்த்துருக்காருங்க அப்படி பார்த்த அந்த மனுஷாளுக்கு அந்த வேலைக்கு போயிட்டு இருந்த மனுஷன் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வகையில் இருக்கக்கூடிய கார்கள் வந்து விலை உயர்ந்த கார் வந்து 14 கார் வச்சு உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக வந்திருக்காரு அந்த ஆள் யாரும் இல்லை உங்கள் முன்னாடி பேசியிருக்கிற நான் தான் அப்படிங்கிறது வந்து பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா சொல்ல வைக்கிறீங்க
ஆயுத பூஜைக்கு பொட்டு வச்சா நல்லது நடந்துருமா நடந்துருமான்னு கேள்வி இருக்கும் இல்லையா? சாதாரணமா அடுத்தவங்க ஸ்கூட்டருக்கு பொட்டு வச்சதுக்கே நல்லது நடந்திருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை விஜயதசமிக்கு என்னென்ன சிறப்பு என்னென்ன பண்ணணும்னு விரிவா சொன்னீங்க. தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் விஜயதசமி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேர்களே, ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்களோட ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952991180. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். நேர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.